Hi friends, welcome to Sarasu Common Cooking Channel. Rombe or superana sweet recipe danga seiyapora. Rava milk mysore pak. Vaayila vechone rombave karaiyakudiya indha sweet pathina chinna mundu periyavanga rombe virumbi saapduvanga. Neenga onnu kuduthina pothu thirumba kete vaangi saapduvanga. Andha alukku taste pathina rombe super ah irukkunga. Ipo vaanga eppadi seiyadun paapom. Adukku munadi namma channel pidichina video ku like kudunga. Subscribe pannunga. Bell icon ah click pannite ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் panல ஒரு கப் அளவுக்கு கோல்ட் வினர் எடுத்துக்கேன் இத சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பால தான் ரவை அளந்து எடுத்துக்கேன் அதனால அதே கப்ல எண்ணெய் சேர்த்துக்கேன் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கேன் நல்ல வாசமா இருக்கும் அதனால கொஞ்சமா நெய் சேர்த்துக்கறேன் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கேன் வெள்ளை ரவை நல்ல பொடிசா இருக்கும் இல்லையா அந்த ரவை எடுத்துக்கங்க இப்போ இத சேர்த்துட்டு நல்ல கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் கூட நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ரவை நல்லா mix பண்ணுக்குள்ள எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா இழுத்துக்கோ எண்ணெய் நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் நெய் எல்லாமே சேர்த்து ரவை பாத்தீங்கன்னா நல்லா இழுத்துக்கோ ரவை வெந்து வரும்போது எண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ரவை எண்ணெயிலேயே பாத்தீங்க தெரியும் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு வருது லைட்டா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிறகு பாத்தீங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு milk powder எடுத்துக்கேன் நம்ம எதில ரவை எடுத்தனோ அதே அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் milk powder எடுத்துக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க அடுப்பு ஆன்ல இருந்தனா நல்லா மெல்ட் ஆகணும் நம்ம கலர் mix பண்ணிக்கலாம் அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி எடுத்த பிறகு இப்போ தனியா பாத்திரத்துல மாத்திட்டேன் இப்போ அதே கடாயில ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன் ஒரு கப் அளவுக்கு சக்கரை கலந்து விட்டுக்கலாம் சக்கரைல நல்லா கரையட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்குது லைட்டா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கையில அப்படி தொட்டனா பிசுபிசுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தா போதும் பாருங்க அவ்வளவுதான் இப்போ ரவையும் milk powder நம்ம கலந்து எடுத்துக்கோம் இல்லையா அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க எவ்வளவு வெரைட்டியான ஸ்வீட்லாம் சாப்பிட்டுப்பீங்க இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துதுங்க இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா நான் ஒரு கடையில நான் வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப எனக்கு பிடிச்சதுனால இதை ட்ரை பண்ணேன் அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு பால் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் பால் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம ரவையில நல்லா எண்ணெயில் நம்ம பொரிச்சதுக்கு வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பால் சேர்க்குள்ள கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும் அதனால கண்டிப்பாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக வெந்துடுச்சு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம அல்வா எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அல்வா நம்மளுக்கு எப்படி திரண்டு வருதோ அந்த மாதிரி திரண்டு வரணும் இப்போ ஒரு பிஞ்சளுக்கு சால்ட் எடுத்துக்க நல்லா ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா கலர் நல்லா வந்துடுச்சு வேக வேக பார்த்தீங்கன்னா நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெயெலாம் சுற்றி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு நல்லா திரண்டு வருது பார்த்திங்க கொஞ்சம் கூட இந்த மிக்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் நல்லா ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும் வரன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கேக் செய்யணும் அந்த டின் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் இதே போல் ஷேப் எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் ஒரே மாதிரி சரிசமாக இருக்கிறதுனால இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு பார்ப்போம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம அப்படியே தட்டினா வந்துடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ரவா மில்க் மைசூர் பாக் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேவரட் ஸ்வீட்டாகவே ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி